ஜெஸ்ஸி ட்ரி ஈசாயின் மரம். இன்று மார்கழி மாதம் 11ஆம் நாள். ஈசாயின் மரம் என்ற நிகழ்ச்சியில் சமுவேல் பற்றி தியானிப்போம். திருத்தைல குப்பி போல் ஒரு மாதிரியை செய்து எமது காணிக்கையாக ஈசாயின் மரத்தில் தொங்கவிடுவோம். சாமுவேல் முதலாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய, மேலும் அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1-13 முடிய. சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தார். அப்போது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பிச் சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்ததால் அதற்கு நீ ஆண்டவரே பேசும், உன் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தம் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், ஆண்டவரே பேசும், உம் அடியேன் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்துச் செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்போது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்போது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான், ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன்.
உங்களையே தூய்மையாக்கிக் கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபிநாதாவை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். அவர் இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். இவ்வாறு ஈசாய் தம் ஏழு புதல்வரையும் சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார். சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று பதிலுரைத்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவனிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவர் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். ஈசாயின் மரம். இன்று மார்கழி மாதம் 11ஆம் நாள் ஈசாயின் மரம் என்ற நிகழ்ச்சியில் சாமுவேல் பற்றி தியானிப்போம். திருத்தைல குப்பி போல் ஒரு மாதிரியை செய்து எமது காணிக்கையாக ஈசாயின் மரத்தில் தொங்க விடுவோம்.